ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஈவில் கேமர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஒரு வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோட் ரேங்கில் பெஸ்ட்டான ஸ்கில் ஸ்லாட் வீடியோ வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பெஸ்ட்டான ஸ்கில் ஸ்லாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோட் ரேங்கில் எந்த கேரக்டர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் க்ளியர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளாடி போயிடலாம். அண்ட் கிளாஷ் கோட் ரேங்கில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஸ்கில்ஸ் லாட் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கேரக்டரோட தேவை. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டர், க்ரோனோ கேரக்டர் அண்ட் ஸ்கைலர் கேரக்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா AN24 கேரக்டரோட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே கேரக்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஊக்காங் கேரக்டர் தான். ஸோ ஊக்காங் கேரக்டரோட பவர் அபிலிட்டிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டர் தான் ரொம்ப மாசான கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எனிமையை டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அபிலிட்டி பட்டன் ஆன் ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாக்குக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக மாறிட்டே இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்குவாடை இழந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமீஸாக ஃபுல்லாக டவுன் பண்ணலாம். ஒவ்வொரு எனிமையும் வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புஷ் ஆகலாம். அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கிட் கூட சிம்பிளாக அடிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ஹீலிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அடிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டருக்கு தான் நான் சொல்கிற ஸ்கில்ஸ் லாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு ராஜாவாக மாறலாம் அந்த கிளாஷ் கோட் ரேங்கில். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நமக்கு கிராண்ட் மாஸ்டர் பொய்யே தீரலாம். ஸோ ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் போகலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்கில்ஸ் லாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஊக்காங் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போடைய ஸ்கில்ஸ் லாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதா கேரக்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் ஸ்லாட்டில் ஜோதா கேரக்டர் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் தான் எடுத்து விளையாடுவீங்க. அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆனாலும் ஒரு கில் பண்ணாலும் அல்லனா பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MP5 எடுக்கலாம். அல்லனா பார்த்தீங்கன்னா ஒரு SG கன், அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எனிமையாக கில் பண்ணுவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 HP ஏறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி போகலாம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் அடிக்க தேவையில்லை. ஏன்னுச்சுன்னா 34 HP பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் பண்ணுறது மூலமாகவே கிடைக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஜோதா கேரக்டர் நீங்கள் சப்போர்ட்டிவ் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஸ்கில் ஸ்லாட்டில் வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கில் ஸ்லாட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாம் கமலை லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஊக்காங் கேரக்டர் ப்ளஸ் ஜோதாவை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கில் ஸ்லாட்டில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வச்சா அதுக்கப்புறம் கிளாஷ் கோட் ரேங்கில் உங்களை யாருக்குமே தோற்கடிக்க முடியாது. ஸோ செகண்ட் ஸ்கில் ஸ்லாட்டில் நீங்கள் வைக்க வேண்டிய கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர் தான். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் மோக்கோ கேரக்டரோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிட் மார்க் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எனிமையை தாக்கினா அவன் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்துடும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட டீம்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக போய் அவனை தூக்கிட்டு வரலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோட் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி விட ஈஸியாக பெறலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோக்கோ கேரக்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டரை யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மோக்கோ கேரக்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஓடுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அவன் எங்கே ஒழிச்சிருக்கான்னு. அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் மார்க்கு காட்டி கொடுக்கறதால உங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாம் கமலை லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக சொல்கிற ஸ்கில் ஸ்லாட் கூட யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களில் யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டருக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கமலை லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியில் ஸ்கில் ஸ்லாட் இருக்குது அது கூட யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம தேர்ட் ஸ்கில் ஸ்லாட்டில் எந்த கேரக்டர் வைப்போம்னு பார்ப்போம்.
அண்ட் கடைசி ஸ்கில் ஸ்லாட்டில் பார்த்துனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில் ஸ்லாட்டை வச்சுக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா கெல்லி கேரக்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் கெல்லி கேரக்டரை யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தினா, கெல்லி கேரக்டரை யூஸ் பண்ணுறதால உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர் கிளாஷ் கோட் ரேங்கில் தேவையான ஒரு விஷயம் மூவ்மெண்ட் ஸ்பீடு தான். ஸோ உங்களோட எனிமீஸை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கணும்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகிடும். இதனால் எனிமீஸ் பார்த்துட்டு உங்களால் அடிக்க முடியாது, அவங்களால் அடிக்க முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் சிம்பிளாக அடிச்சு தூக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ணுறதாலையும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு கேரக்டரோட அபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் அல்லனா ஜோசப் கேரக்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கமெண்ட் கூட தடுறேன். என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷிடா ஆன நம்ம ஹயாட்டா கேரக்டர் தான். ஸோ ஹயாட்டா கேரக்டர் யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாக இருக்கிற டைமில் எனிமியை பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா எனிமி நிலகு விளைஞ்சு போவான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்கில்ஸ் ரோட்டை யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர், ஜோசப் கேரக்டர் அல்லனா பார்த்தீங்கன்னா ஹயாட்டா கேரக்டர் தான். ஸோ இந்த மூணு கேரக்டரில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் சிம்பிளாக போகலாம். ஸோ என்ன கேர வேண்டிய அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புதுசு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேர வேண்டிய அவ்வளோதான் கைஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.